வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அதோட டீட்டெயில் நம்ம பார்ப்போம் இதில் முக்கியமாக நிறைய டவுட்லாம் இருக்கும் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண போகிறோம் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ஆக்சுவலாக முப்பதாம் தேதி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே மாதிரி விட்டுருந்தாங்க இப்போ இந்த இதில் வந்து நிறையா பேருக்கு ஒரு மேஜர் டவுட் என்னென்னா இந்த ஏஜ் லிமிட்டை பற்றி நிறையா டவுட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த ஏஜ் லிமிட்டை தெளிவாக நம்ம பார்ப்போம் ப்ளஸ் மற்றதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு இருபத்தெட்டு அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோம் சப்போஸ் அதில் அப்ளை பண்ணதில் எதாவது கரெக்ஷன் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அது வந்து அது ஒரு கரெக்ஷன் வேண்டும் நாலு அஞ்சு ஆறு மார்ச் மாதம் ஒரு மூணு நாள் கொடுத்துருக்காங்க அதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்புறம் எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து காலையில் ஒம்போதரை டு பன்னெண்டரை இது பேசிக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணி அதை ஜென்ரலாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பெஸ்ட் பேசிக்காக நம்ம பார்ப்போம் இந்த போஸ்ட் ஆப்ஷனில் மூணு கொடுத்துருப்பாங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அதெல்லாம் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் டிகிரி அந்த பேஸ் பண்ணி வரும் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் வரும் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் தான் எழுத முடியும் சரி அதுக்கு மட்டும் தான் நம்ம செலக்ட் ஆக முடியும் இல்லை நீங்கள் பேசிக்காக டுவெல்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த பாட்னிக் சாலஜி அந்த எஜுகேஷன் சாரி டுவெல்த்து குரூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பு சொல்லுவாங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் உள்ள குரூப் எடுத்துருந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் போஸ்டே கொடுத்துர்லாம் இல்லை நார்மலாக நீங்கள் வந்து குரூப் ஃபோர்க்கு தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துங்க ஸோ அப்போ டுவெல்த்தில் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வா ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் வாட்சருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டுவெல்த்தில் வந்து அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிஸ் வாலஜி படிச்சிருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற அந்த குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிப்பாங்க அது இல்லை இல்லாத பட்சத்தில் இந்த வெக்கேஷனல் குரூப் ஃபோர்த்து குரூப்பு ஃபிஃப்த்து குரூப்லாம் இருக்கும் ஸோ அந்தமாரி படித்தவங்க அதுக்கு எலிஜிபிளாக இருக்காது ஸோ அதை பார்த்துங்க சப்போஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த குரூப் நான் படிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாமே எனக்கிட்ட டிகிரி இருக்குது டுவெல்த்தில் நான் ஃபஸ்ட் குரூப் தான் நடத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங் உங்களுக்கு தெரியும் இதில் மெயினாக இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லப்படுற அதாவது தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் அண்ட் ஜுடிக்கல் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரல் சர்வீசஸ் இது தான் மெயினு அப்புறம் வியோவோ நூற்றி எட்டு பேர் தான் நூற்றி எட்டு வேகன்ஸி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் ரெஸ்டன்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி நானூ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் எல்லாம் கம்மியாக தான் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு வாட்சர் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இதுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் செக் பண்ணும்போது அந்த இதாக நம்ம டுவெல்த்தில் அந்த பர்டிகுலரா ஃபஸ்ட் குரூப் அந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க ஃபிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் உள்ள குரூப் ஸோ அப்போ முக்கியமாக நம்ம இந்த வேக்கன்சியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ இது குரூப் இது விஓ இது எல்லாத்துக்கும் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்ப்போம் மொத்தமாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அதில் ஆயிரம் ஆயிரத்தி சம்திங் ஆயிரத்தி ஒரு நூறு போஸ்டிங் ஃபாரஸ்ட் போயிடுச்சுன்னா அஞ்சாயிரத்து தான் அதில் ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் டைப்பிஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஏழு மாதிரி தான் டைப்பிஸ்ட் இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகும் பட் ஆனால் இது வந்து அந்த எக்ஸாம் டைமில் அது கவுன்சிலிங் டைமில் இது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு த்ரீ தௌசண்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட்குள்ளே இன்க்ரீஸ் ஆகலாம் ஏஜ் லிமிட் பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் ஜென்ரலாக தெளிவாக சொல்கிறேன் அதாவது இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் விஓஓஓஓ அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் கார்டு சரி வாட்டி பார்த்துருவோம் த கேண்டிடேட் ஷுட் நாட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி டூ இயர்ஸ் அப்படின்னு போட்டு ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்து தோஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் ட லைசன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாமுக்கு எல்லாமே மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு கிடையாது ஃபாரஸ்ட்டு அந்த எக்ஸாமை தவிர்த்துட்டு மற்ற எக்ஸாமுக்கு எல்லாமே மினிமம் ஏஜ் லிமிட்டு பதினெட்டு இது கிளாரிஃபை ஆகிரு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் கேட்டகரி ஓசி ஓ ஜென்ரல் கேட்டகரின்னா ஓசி அந்த கம்யூனிட்டி வரும் அதை தவிர பிசிஎம்பிசி அதெல்லாம் தனியாக நம்ம அதை சொல்லுவோம் ஓசி கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு ரெண்டு வயசு அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் இயர்ஸ் அதே வந்து ஃபாரஸ்ட் கார்டு வில்லேஜ் அட்மினேட்டிவ் அதுக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் ஏஜ் லிமிட்டு டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்சிம ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இது நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரி முப்பத்திரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சாரி முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் எப்போ எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அது முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிவென் த அபவுட் த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அண்டர் த பேரா ஃபிஃப்த்து ஃபை ஏ அதுக்குள்ள அப்படியே கொடுத்துட்டு கனெக்ஷன் டூ கனெக்ஷன் டூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் தெளிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஏஜோட டீட்டெயில் தெரியும் இப்போ நம்ம இதில் பார்ப்போம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு யாருக்கு எஸ்சி எஸ்டி அப்புறம் விதவைகள் அந்த டிஸ்ட்ரிடியூட் விடோஸ் ஆஃப் த ஆல் கம்யூனிட்டி ஆல் கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க இப்போ விதவைகள் எல்லாத்துக்கும் நாற்பத்தி ரெண்டு அதே எஸ்சி கேட்டகரியில் விதவைகளை அதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க அதாவது அந்த கண் அதுக்கு அதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கூட அதை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் எம்பிசி டிசி பிசி அண்ட் பிசிஎம் இவங்களுக்கு எல்லாமே நாற்பத்தி ரெண்டு வயசு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எது முடிச்சிருந்தாலும் விஏ அதாவது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸோ இந்த ஜூனியர் ரெஸ்டன்ட் இதுதான் மெயினு இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் இந்த ஜூனியர் ரெஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இந்த போஸ்டிங் தான் ரெண்டாயிரத்தி சிலர் அந்த வேகன்சி நம்ம பார்த்தோம் அதுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி விடோசாக இருந்துச்சுன்னா முப்பத்தேழு வயசு அதே பிசிஎம்பிசி பிசிஎம் முஸ்லீம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு கொடுத்துருப்பாங்க இப்போ முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுத முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்போ ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஃபாரஸ்டர் அண்ட் விஓஓஓஓ தௌத்துட்டு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு மேக்சிமம் ஏஜ் லிமிட் தேர்ட்டி டூ அது ஃபிக்ஸ்டு அதே வி விஓஓஓ அண்ட் ஃபாரஸ்ட் இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஒன்று மேக்சிமம் ஏஜ் லிமிட் தேர்ட்டி டூ இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சப்போஸ் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி இருக்கீங்க அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டி ஆஃபிஸ்க்கு ஃபார்ட்டி டூ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பிசிஎம்பிசிசி இது ரெண்டுக்குமே ஃபார்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க இந்த இது எதுக்கு அப்படின்னா இப்போ எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயசு ஜூனியர் ரெஸ்டன்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி சொல்லப்படுற ரெண்டாயிரத்தி நானூற்றி சொல்கிற வேகன்சி சொல்லப்படுற அந்த முப்பத்தி ஏழு வயசு அப்படின்னு சொல்கிறாங்க யார்னா டென்த்து முடிச்சிருந்தா அவங்களுக்கு டென்த்து முடிச்சிருக்கேன் டென்த்து மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன் குரூப் ஃபோர் நான் எக்ஸாம் எழுதுறேன் எஸ்சி கம்யூனிட்டியில் வரேன் பிசி கம்யூனிட்டியிலாம் வரேன் அப்படின்ற மாதிரி வரவங்க ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தெட்டு வயசாக மேக்ஸிமம் முப்பத்திரண்டு வயசுக்கு மேலே நீங்கள் எழுத முடியாது ஃபஸ்ட்டு அப்போ நான் டென்த்து முடிச்சிருக்கிறேன் எஸ்சிஎஸ்டியில் விடோஸில் வரேன் என்ன எந்த கம்பெனி விடோஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே விடோஸில் வரேன் டென்த்து மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா மேக்ஸ் ஏஜ் லிமிட் முப்பத்தி ஏழு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி அந்த பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வரேன் டென்த்து குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் என்கிட்ட ஒர்க்கு அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் ஏஜ் லிமிட் இது வந்து என்ன சொல்கிறாங்க நார்மலாக இந்த முப்பத்ரெண்டு அப்படிங்கிற ஜென்ரல் கேட்டகரி ஏஜ் லிமிட்லேருந்து ஸ்பெஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க போஸ்ட் வைஸ் பர்மிசிபல் ரிலாக்ஷேஷன் ஃபார் த மேக்சிமிம் ஏஜ் லிமிட் ஃபார் த டிஃப்ரெண்ட் கேட்டரிஸ் இஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு டென்த்து முடிச்சவங்களுக்கு அந்த முப்பத்தி இருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து ஒரு ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு ஒரு முப்பத்தி ஏழு வயசு வந்துருச்சு முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து ப்ளஸ் டூ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் யார் கொடுத்துருக்காங்க பிசிஎம்பிசி பிசிஎம் அந்த டிசி அதுக்குள்ளே கொடுத்து முப்பத்தி நாலு வயசுன்னு கொடுத்துருக்காங்க இது யார் டென்த்து மட்டும் முடித்தவங்களுக்கு இப்போ டென்த்து முடித்து நான் டுவெல்த்து முடிச்சிருக்கிறேன் டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு டென்த்துக்கு மேலே ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் அது டுவெல்த்து முடிச்சினாலும் சரி இல்லை டிகிரி முடிச்சுனாலும் சரி ஸோ அந்தமாரி வரவங்களுக்கு ஏஜ் லிமிட் வராது அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரலையும் நம்ம எழுதலாம் அது வந்து டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்ட்டாக சொல்லியிருப்பாங்க அதனால தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வந்திருக்கும் இப்போ டென்த்து மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிசி இது எஸ்ஸிஎஸ்டி இந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு ஏழு பிசிஎம்பிசி டிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மட்டும் முடிச்சவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ அவங்களாம் அப்ளை பண்ணலாம் பட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இந்த ஒரு சில போஸ்டிங்கு அவங்க டுவெல்த்து கேட்டிருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட்டு டுவெல்த்து எது கேட்டாங்கன்னா அந்த மினிமம் ஏஜ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் எந்த என்ன சொல்கிறது அதுக்கு மேலே எதை முடிச்சாலும் சரி இல்லை மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி அதே தான் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க முப்பத்தேழு முப்பத்தேழு ரெண்டுக்குமே இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டெனால் அறுபது வயசுக்கு மேலே தாண்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க அதை பார்த்துங்க இப்போ நான் வந்து இப்போ ஒரு டவுட் வரும் என்னென்னா மெயினாக நம்ம அந்த பார்த்தது இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி இதில் தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சம்திங் வந்துச்சு இப்போ அவங்க வந்து நான் எஸ்சியில் வரேன் பிசியில் வரேன் நான் வந்து டிகிரி டென்த்து முடித்து டுவெல்த்து முடித்து டிகிரியும் முடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன் இல்லை டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்கேன் இல்லை டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து ப்ளஸ் டிகிரி முடித்தேன் அப்போ டிகிரி முடித்தவங்களுக்கு என்னென்னா ஏஜ் லிமிட் கிடையாது அப்படிங்கிறத அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதாவது இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுஸ் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுமே பார்ப்போம் தெளிவாக புரியும் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ஃபர்தர் அந்த ஏஜ் லிமிட்டை வந்து அனெக்ஸர் டூவில் கொடுத்துருக்கேன் அப்படின்றமாரி சொன்னாங்க அனெக்ஸ்டூ எடுத்தாச்சு இது இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தி ஏழில் இருக்குது எழுபத்தி நாலு பேஜில் முப்பத்தி ஏழாவது பேஜில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது அதிகம் யாரும் இருக்க மாட்டேங்க அதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி அதுக்கு நம்ம பார்ப்போம் அதேமாரி டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட்டு ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே நம்ம எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி அந்த கம்யூனிட்டி நம்ம பார்ப்போம் டிஸ்ட்ரி விடோஸ் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஸ்டிஎம் அதெல்லாம் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சி எஸ் எஸ்சியில் அருந்ததியர் அப்புறம் எஸ்டி இந்த மூணு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு கீழே ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கேண்டிடேட் பிலாங்கிங் டு எனி எனி ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர்ஸ் அண்ட் அப்புறம் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் டு த போஸ்ட் இன்க்ளூடட் இந்த சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்து இந்த சர்வீசஸ் ஃபார் விச் த ஸ்பெஷல் ரூல் ப்ரஸ்கிரைப்ஸ் ஏ குவாலிஃபிகேஷன் லோயர் தன் தன் டிகிரி அப்படின்னா லோயர் தன் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆகனைசர் அப்படின்னு சொல்லிட்டு இப் சச் கேண்டிடேட் ப்ரொசர் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விச் இஸ் ஹையர் தன் த மினிமல் மினிமல் சாரி ஹையர் தன் த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் மேலே இருக்கிற அதாவது டுவெல்த்து டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடித்தாங்க டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடித்து டிகிரி முடித்தாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாட்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க அப்ளிகபிள்னா அவங்க அந்த பிசி அந்த ஜூனியர் ரிஸ்டெண்ட் என்ன கொடுத்தாங்க எஸ்சி எஸ்டிக்குனா முப்பத்தி ஏழு பிசிஎம்பிஎஸ்க்கு முப்பத்திரெண்டு கொடுத்தாங்க முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் அந்த ஸ்பெஷல் ரூலை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது அறுபது வயசுலையும் எழுதலாம் அப்படிங்கிறத இந்த சொல்லலை டைரெக்டாக பட் இன்டெரெக்டாக அதான் மீனிங் ஸோ அப்போ அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அவங்க டென்த்து முடித்தவங்களுக்கு மட்டும்தான் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு பிசிஎம்பிஎஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வரும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு அப்பாயின்மெண்ட் போஸ்ட் இன்க்ளூட் த சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துரு அந்த டிகிரி ஹோல்டருக்குலாம் ஒரு சில சொல்லியிருப்பாங்க அதாவது ஹி சி நாட் லாயர் தமிழ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய புரியும் ப்ரெஸ்க்ரை ஸ்பெஷல் ரூல் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சீஸ் அதர் தான் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பாருங்கள் அந்த ஃபார்மேட் இருக்கும் டென்த்து டுவெல்த்து டிகிரி கீழே ஒரு கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா டு போஸ்ட் இன்க்ளூடட் இன் சர்வீசஸ் சர்வீஸ் ஃபார் விச் த மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் ரெக்யோர்ட் இஸ் நாட் ஹையர் தன் த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் த ஏஜ் லிமிட் ப்ரெஸ்கிரைப்டு வில் பி இன்க்ரீஸ்டு பை ஃபைவ் இயர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கேண்டிடேட் பிலாங் டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விச் அதாவது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் விச் இஸ் ஹையர் தென் மினிமல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஹூ டஸ் நாட் சாரி ஹூ டு நாட் பொசஸ் ஏ ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விச் இஸ் ஹையர் தென் தி மினிமல் சாரி மினிமம் எஜுகேஷனல் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரவங்க டென்த்து மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன் டென்த்து மட்டும்தான் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டு சரி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது மேலே நான் படிக்கலை அது மட்டும் தான் நான் படித்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில் பி இன்க்ரீஸ்டு பை ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த முப்பத்தி ரெண்டுலேருந்து ப்ளஸ் ஃபைவ் போட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு ஓகேங்களா அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு யாருக்கு டென்த்து முடித்தவங்களுக்கு அப்போ ஏஜ் லிமிட்டு இல்லை யாருக்கு அப்படின்னா டென்த்துக்கு அப்புறம் டுவெல்த்தோ டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடித்தவங்களுக்கு டென்த் அதாவது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அந்த மாரி ஸோ அதை கன்ஃபார்மாக பார்த்திங்கணும் அடுத்து பாருங்கள் பிசிஎம்பிஸ்க்கும் அதே தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து என்ன ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசி இது பாருங்கள் பிசிஎம்பிசி இதில் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள்

ஃபோட்டோ தான் முப்பத்தி நாலு வயசு அப்படின்னு சொல்லி அந்த மேலே பேராகிராப்பில் பார்த்தோம் டேப்லேஷனில் ஸோ அப்போ இதை பார்த்து அப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மேக்ஸ் லிமிட் எலிஜிபிலிட் இது மேக்ஸிம் ஏஜ் லிமிட் வந்து எனக்கு அது இந்த மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டை தாண்டி நான் அதிகமாக எழுதலாம் அப்படின்ற மீனிங் அது தமிழில் இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா அந்த பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல கொடுத்துருப்பாங்க ஆதி திராவிடர் அருந்ததையர் அதேமாரி பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் நம்ம பார்த்துருவோம் இப்போ ஆதி திராவிடர் அந்த பாருங்கள் இந்த வயது வரம்பு சலுகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்படும் இளநிலை பட்டத்திற்கு சாரி இளநிலை பட்டத்திற்கு குறைவாக இருந்தால் அதாவது டென்த் குவாலிஃபிகேஷன் உள்ள பதவியாக இருந்தால் அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங் அப்பதவிக்கு ஆதி திராவிடர் அந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி அந்தமாரி படையினர் குறை குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கு மேற்பட்ட பொது கல்வி தகுதி பெற்றிருந்தால் அவருக்கு அந்த பதவிக்கான சிறப்பு விகிதியில் சாரி சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பு உச்ச வயது வரம்பு விதி பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது டென்த்து முடித்தவங்க இதை டென்த்துக்கு மேலே முடித்தவங்க இப்போ அந்த வில்லேஜ் இதை சாரி ஜூனியர் ரெஸிடென்ட்டுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் குரூப் ஃபோருக்கு ஃபார்ஸ்ட் கடை தான் டுவெல்த்து அந்த டிகிரி போட்டிருப்பான் அப்போ டென்த்து மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன் டென்த்துக்கு மேலே நான் முடித்தவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் இங்கிரீஸ் பண்ணி முப்பத்தேழு அம்மிங்கிற கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து அது அவங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா சிறப்பு விதி விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பு விதி பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டு தான் அப்படின்றது தான் மீனிங் அடுத்தது வந்து அந்த மூணு பாருங்கள் படித்தா தேவையாக படிச்சிடும் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி இளங்கலை பட்டமாக இருந்து அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஜாப்புக்கு அதில் அதை எழுதிக்க சொல்கிறாங்க ரெண்டாவதில் வந்து இளங்கலை பட்டம் அப்படின்னா டிகிரி டிகிரி ஹோல்டர் உள்ள ஜாப்பு அந்த ஒரு இதுக்கு ஒரு நூறு போஸ்டிங் என்னமோ டிகிரிக்கு டிகிரி டிகிரி ஹோல்டர் பாரஸ்ட் இதில் சொல்லிப்பாங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி இலங்கை பட்டமாக இருந்து அப்பதவிக்கு ஆதிதிராவிடர் அல்லது ஆதி திராவிட அருந்ததேர் அதில் வந்து ஆதி திராவிட அருந்ததேர் வரும் இதெல்லாம் வரும் கல்வி நிறுவனங்கள் அளிக்கப்பட்ட இளங்கலை பட்டம் டென்த்து ப்ளஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டிகிரி பெற்று அப்பட்டம் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதிக்கு குறைவில்லாமல் இருந்தால் அவருக்கு சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட உச்சவர் ரம்மதி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது சில பதி போஸ்டிங் வந்து ரெண்டுக்குமே முப்பத்தி ஏழு பாரஸ்ட் காஸ்ட் பாரஸ்ட் கார்டு பாரஸ்ட் பாஸ்டர் அதெல்லாம் வரும் அதில் வந்து அந்த டிகிரி டிகிரி விட கம்மியாக இல்லாமல் அந்த டிகிரி கரெக்டாக முடிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மேக்ஸிம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கு மேற்பட் மேற்பட்டதாக இல்லாதிருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அது இப்போ டென்த்து தான் ஒரு இப்போ வி குரூப் ஃபோருக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை நான் டுவெல்த்து படிக்கல டிகிரி படிக்கல அப்படின்றவங்க அந்த மாரி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி திராவிடர் இந்தமாரி கம்யூனிட்டி இருக்கிறவங்க குறைந்தபட்ச குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை தகுதியை விட அதிகமாக பொதுக்கல்வி தகுதி பெற்றிருக்காத நிலையில் அப்பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பிலிருந்து ஐந்து ஆண்டுகள் உயர்த்தி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது டென்த்து குவாலிஃபிகேஷன் டென்த்துக்கு மேலே நான் படிக்கலை அதாவது மேற்பட்டதாக இல்லாதிருந்தால் குறைந்த பொதுக்கல்வி தகுதிக்கு மேற்பட்டதாக இல்லாதிருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டென்த்து தான் ஒரு பர்டிகுலர் இந்த குரூப் ஃபோருக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நான் படிக்கலை அப்படிங்கிறவங்க அந்தமாரி கேட்டகரி இருக்கிறவங்க யார் எஸ்சி எஸ்டி அதில் அந்த அருந்ததை ரெஸ்டியில் அறந்ததே இல்லை எஸ்சியில் அறந்ததேடுறோம் ஸோ அந்தமாரி இருக்கிறவங்க பொது கல்வி தகுதி அதாவது குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமாக கல்வி தகுதி பெற்றிருக்காத நிலையில் கொடுத்துருக்காங்க பெற்றிருக்காத நிலையில் அப்பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பு அது பதவிக்குன்னா இப்போ குரூப் ஒர்க்கு என்ன நிர்ணயித்துருந்தாங்க முப்பத்தி ஏழு வயசு மேக்ஸிமம் இட்லி வந்து போட்டிருந்தாங்க சரி முப்பத்தி ரெண்டு நார்மலாக முப்பத்தி ரெண்டு போட்டிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு ஜென்ரல் கேட்டகரி போட்டிருந்தாங்க அப்போ அதில் இருந்து ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ பதவி நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பில் இருந்து ஐந்து ஆண்டுகள் உயர்த்தி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி ஏழு வயசு யாருக்கு டென்த்து மட்டும் தான் முடித்தவங்க மாரி டென்த்துக்கு மேலே நான் ஹையர் எஜுகே ஹையர் குவாலிஃபிகேஷன் இல்லை டென்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஜாபுக்கு நான் அதுக்கு மேலே நான் படிக்கல கேட்டவங்களுக்கு இந்த இது சப்போஸ் அதிகம் படித்தவங்களுக்கு அப்போ இதில் என்ன புரியுது டென்த்து டுவெல்த்து டிகிரி முடித்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழுலாம் கிடையாது எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அது இன்டைரெக்டாக அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க இதனால் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது அதுமாரி பிசி அதையும் பார்த்துருவோம் பிற்படுத்தப்பட்டவர் பிசி எம்பிசி பிற்படுத்த வகுப்பினர் எங்கே கொடுத்துருக்காங்கம்மாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் டென்த்து முடித்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பதவிக்கு சரி கீழே லாஸ்ட்டு பிறகு நிற்கும் ஒரு ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி மேம்பட்டதாக இருந்தால் அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் அது வந்து அதை விட அதிகமாக இல்லாதவங்களுக்கு டென்த்து மட்டும்தான் நான் முடிச்சிருக்கிறேன் அதை அதை விட அதிகம் இல்லை நான் வந்து பிசிஎம்பிசி டிசியில் வரேன் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா உச்ச வயது வரம்பில் இருந்து இரண்டு ஆண்டுகள் உயர்த்தி அளிக்கப்படும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தி ரெண்டு வயது தான் அதிலேருந்து ப்ளஸ் டூ தான் உங்களுக்கு முப்பத்தி நாலு அப்படின்னு அங்கே காட்டுச்சு அப்போ அந்த முப்பத்தி நாலு வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது டென்த்து மட்டும் முடித்தவங்களுக்கு டென்த்துக்கு மேலே நான் படிக்கலை டுவெல்த்து படிக்கலை டுவெல்த்து முடிச்சு டிகிரி படிக்கல அப்படின்னா அந்தமாரி அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ டுவெல்த் டென்த்து மேலே டுவெல்த்து படிச்சிருந்தாலும் ஏஜ் லிமிட் கிடையாது தான் மீனிங் டென்த்து மேலே டுவெல்த்து படித்து டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் எழுதலாம் இது வழக்கம் போல் இருக்கிறதா இந்தமாரி இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்க அதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்படும் இளநிலை பட்டத்திற்கு குறைவாக இருந்தால் அதாவது ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்க்கு டிகிரியை விட கம்மியாக இருக்கும்போது அப்பதவிக்கு இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா பிசி அல்லது பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் வகுப்பினர் அப்படின்னா பிசிஎம் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி அப்புறம் டிசி இதெல்லாம் வரும் பொதுக்கல்வி தகுதிக்கு மேம்பட்ட சாரி மேற்பட்ட பொதுக்கல்வி தகுதி பெற்றிருந்தால் அவருக்கு அப்பதவிக்கான சிறப்பு விதிகளில் இதை தான் இந்த வார்த்தையை நோட் பண்ணும் சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பு உச்ச வய உச்ச வயது வரம்பு விதி பொருந்தாது உச்ச வயது வர விதி யாருக்கு அந்த மேக்ஸ் மேஜர் லிமிட் மேலே கொடுத்துருந்தாங்க பாரு அந்த இது இப்போ பார்ப்போம் அதை ஸோ இதுதான் இந்த மேக்ஸ் மேனேஜ் லிமிட் பிசிஎம்பிசிஎஸ்சிஎஸ்டிக்கு இந்த மேக்ஸ் ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்கு இது தான் வரும் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு இந்த குரூப் ஃபோர் போஸ்டிங்க்கு டென்த்து மட்டும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எஸ்சி எஸ்டியில் வந்தாங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு பிசிஎம்பிசி டிசியில் வந்தாங்கன்னா முப்பத்தி நாலு வயசு டிகிரி முடிச்சிருக்கோம் டென்த்துக்கு மேலே நம்ம படித்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அதை தான் அங்கே ஸ்பெஷல் சிறப்பு விதிகளில் வரும் வரதுனால உங்களுக்கு இந்த மேக்ஸிம ஏஜ் லிமிட்டு பொருந்தாது அப்படின்றான் மேக்ஸ் ஏஜ் லிமிட் பொருந்தாது அப்படின்னா இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணுமாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி எழுதி பாஸ் பண்ணலாம் ஸோ இதுவும் அதே தான் பட் ஆனால் இந்த போஸ்ட்டு டென்த்து முடிச்சிருந்தாலும் இல்லை அதுக்கு மேலே டிகிரி முடிச்சிருந்தாலும் மே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது இந்த ரெண்டு போஸ்ட்டிங்க்கு பிசிஎம்பிசியில் வரவங்களுக்கு அதுமாரி ஃபாரஸ்ட் வாட்ச் கார்டு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் இப்போ சப்போஸ் படிச்சிருந்திங்கனாலும் இல்லை அதை விட கம்மியாக இல்லாமல் இருந்தாலும் இதுக்கும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க மெயினாக ஃபாரஸ்ட் கார்டு ஓகே முப்பத்தேழு வயசு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து முப்பத்தேழு முப்பத்தி நாலு அதை விட அதிகமாக இருக்கிறவங்களும் படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு உள்ளே கன்ஃபியூஷன் தான் அது வரும் ஸோ அதை பார்த்துங்க மற்றபடி தெளிவாக நம்ம சொல்லியாச்சு டென்த்து மட்டும் முடித்தவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்டு டிகிரி இதெல்லாம் முடித்தவங்களுக்கு அதுதான் நம்ம எக்ஸ்பலேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ தெளிவாக அதை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் விஓக்கு வந்து டென்த்து தான் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் கார்பிகேஷனாக எஸ்எஸ் எஸ்எஸ்எல்சி இல்லை டென்த்து அதுமாரி ஜூனியர் நான் செக்யூரிட்டி இதில் தான் ரெண்டாயிரத்து சில பிறந்தாங்க இதுக்கும் வந்து டென்த்து ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டு இதில் கொடுத்து அங்கே மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் டிகிரி முடிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபாரஸ்ட் வாட்ச்கள் பார்ப்போம் அதேமாரி டைப்பெஸ்ட்டு பாருங்கள் ஜூனியர் ரெஸ்டன்ட் ஓகே ஆ டைப் மெயினாக பார்க்கணும் டைப் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டுமே ஹையர் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் இந்த தமிழ் அண்ட் லாயர் அது த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே ஹையர் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தமிழில் ஹையரு இங்கிலீஷில் லாயர் முடித்தவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷில் ஹையரு தமிழில் லாயர் முடித்தவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஆர்டரில் தான் அதை எடுப்பாங்க ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன்லாம் இப்போ படிக்கலனாலும் அந்த ப்ரொபேஷன் பீரியட் அதாவது ஜாப் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அந்தமாதிரி டைம் கொடுப்பாங்க அதில் ஒரு சில எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் உங்கள போய்ட்டு அந்த டைமில் அதை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் சிஎஸ் இது சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் முடிச்சுருந்திங்கன்னா அதே ஈக்குவன்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸ்டெனோவுக்கு அது உங்களுக்கு தெரியும் பேசிக்காக இப்போ ஃபாரஸ்ட் வாட்ச் கார்டு அதை நம்ம பார்த்துருவோம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி பிடிச்சிக்கணும் ஃபாரஸ்ட் இந்த பில் கலெக்டர்லாம் வேகன்சி கம்மி தான் பட் ஆனால் அது டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ஃபாரஸ்ட் கார்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏ பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அண்ட் பாட்னி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இதில் எதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எதாவது ஒன்று எடுத்து படிச்சுக்கணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அதர் திங் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அல் பி கவென்ட் ஓ பர்சன் ஹூ ஹாவ் பீன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஆர்மி சர்வீஸ் ஆர்மி சர்வீஸிலருந்து டிஸார்ச் ஆயிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க மற்றபடி டுவெல்த்தில் வந்து இந்த சப்ஜெக்டில் எதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஃபாரஸ்ட் கார்டு எலிஜிபிள் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு அது டிரைவிங் லைசன்ஸோடு கொடுத்துருக்கணும்பாங்க மற்றபடி டுவெல்த்தில் அந்த டிகிரி முடிச்சுடும் அந்த அந்த பேப்பர்ஸ் அந்த சப்ஜெக்ட்டை கவர் பண்ணியிருக்கணும் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் ஸோ ஃபாரஸ்ட் வாச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஆர்மி ஃபோர்ஸில் வந்து எலிஜிபிள் இப்போ மெயினாக இந்த இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு அந்த பாட்னிஸ் காலேஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கணும் ஃபாரஸ்ட் வாட்சுருக்கு நார்மலாக உள்ள குலாமிஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது அப்புறம் அந்த ட்ரைபல் யூத் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் டென்த்து தான் ஸோ மற்றதெல்லாம் ஜென்ரலாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப்போஸ் அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்குலாம் வந்து ஹைட்டு மேலாக இருந்துச்சுன்னா நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் நூற்றி ஐம்பது அப்புறம் அந்த ஜஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் நார்மலாக இருக்கும்போது அப்படியே விரிச்சு எக்ஸ்பேன் பண்ணும்போது உள்ள சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளது ஸோ மெயினாக உள்ள இதை இது பண்ணியிருப்போம் அதேமாரி இது ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிசிஎம் எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சார்ஜ் இல்லை மற்ற இருந்தால் ஒரு த்ரீ டைம்ஸ் பாசிபிள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜூன் மாதம் தேதி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிசல்ட் எப்போ வரும்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இவங்க இதுலேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ ஓகே அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸாம் எழுதி ஒரு ஆறு மாதம் வச்சுருந்தா ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பார்த்தேன் இப்போ நான் பார்த்தா கிடைக்கல அந்த எழுபத்தஞ்சி பேஜ் இருக்குது அதில் தான் அதை கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஜென்ரல் டீட்டெயில் உங்களுக்கு நான் பண்ண நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மேக்ஸ் லிமிட் இங்கே கொடுத்துருக்கிறது டிகிரி முடித்தவங்களுக்கு அது கிடையாது மேக்ஸ் லிமிட் கிடையாது யாருக்குனா ஓசி கேட்டகிரியை தவிர மற்றவங்களுக்கு ஸோ அவ்வளோதான் இந்த மற்ற எதாவது டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுமாதிரி நம்ம ப்ரியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருப்போம் அதை செக் பண்ணி பாருங்கள் டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதை ஃபர்தர் அப்டேட் அதில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ